அரசு போக்குவரத்து கழக தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு எடப்பாடி அரசு உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அவருடைய ஊதிய உயர்வு கோரிக்கையாக வைத்திருக்கின்ற 2.57% ஊதிய உயர்வை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தொழிலாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பொதுமக்களையும் காப்பதற்கு இந்த அரசு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மற்ற துறைகளில் இருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு குறைவாக இருப்பது என்ற கோரிக்கை அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை அரசினுடைய மெத்தனத்தால் எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய மெத்தனத்தால் இன்று போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்கள் விரும்பி இந்த போராட்டத்தை செய்யவில்லை. வேறு வழி இல்லாமல் அரசினுடைய மெத்தனத்தால் கவனக்குறைவால் இத்தகைய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இன்று போராட்டம் நடைபெற்று பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன. எனவே உடனடியாக தமிழக அரசு முதலமைச்சர் அனைத்து தொழிற்சங்கங்களையும் முதலமைச்சரே நேரடியாக அழைத்து அவருடைய கோரிக்கையை ஊதிய உயர்வினை 2.57% என்ற ஊதிய உயர்வினை ஏற்று ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான நடவடிக்கைகளை முதலமைச்சர் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை சரி செய்வதற்கு இந்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து முன்வர வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் நிச்சயமாக இருந்திருந்தால் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பார்கள். ஆனால் துரோக அரசு பழனிசாமி அரசு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கப்படவில்லை. நேற்று பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு துறையினுடைய அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது 90% பேர் எங்களிடத்திலே தொழிற்சங்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 90% பேருந்துகள் இயங்குகிறதா என்பதை உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், பொதுமக்களும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தமிழகத்தினுடைய உரிமைகளில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதைப் போல பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொதுத்துறை சேவைத்துறையான போக்குவரத்து துறையிலும் தமிழக அரசு எடப்பாடி அரசு துரோக அரசு அலட்சியமாக செயல்படுகிறது. உடனடியாக முதலமைச்சர் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து அவருடைய நியாயமான கோரிக்கையாக தன்னுடைய உழைப்புக்கு ஊதியத்தை கேட்கின்றார்கள். அவர்கள் வேறொன்றும் கூடுதலாக கேட்கவில்லை. நாங்கள் உழைக்கின்ற மற்ற துறைகளோடு எப்படி மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்கின்ற பொழுது திரும்பி வருவார்களா என்ற சந்தேகம் அல்லது அவருடைய எண்ணம் கடவுளை வேண்டிக் கொண்டு செல்வார்கள். அதுபோலதான் இவர்களும் பயணிகளை பத்திரமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு சேவைத்துறையை செய்யக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அவருடைய தொழிலாளர்களுக்கு தேவையான மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கின்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் கூடுதலாக மற்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளைப் போல போக்குவரத்து துறைக்கும் முதலமைச்சர் சேவைத்துறையாக செயல்படக்கூடிய அடித்தட்டு மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறைக்கு வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் ஏற்பட்ட இடைவெளியில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அரசு முழுமையாக ஒதுக்கி நிச்சயமாக அவருடைய அனைத்து தீர்வுகளுக்கும் இந்த அரசு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும். அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை சார், பேச்சுவார்த்தை முடிந்தது, தொழிலாளர்கள் அழைச்சி இனி பேச மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அமைச்சரே சொல்லியிருக்காங்க, இது எந்த மாதிரி போக்கு பார்க்குறீங்க? இல்லை, பேச்சுவார்த்தை என்பது முடிந்தது என்பது ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்று பேருந்துகள் இயங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது அரசினுடைய மெத்தனை போக்கை காட்டுகிறது. பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படுத்த வேண்டும், தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் துறையினுடைய அமைச்சர் பேசியிருக்கிறார், தீர்வு எட்டப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு முழுமையான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும். இதுபோன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நாங்கள் அழைத்து பேச மாட்டோம் என்று சொல்வதே பொதுமக்கள் மீது தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லை என்பதே இந்த அரசினுடைய நடவடிக்கை காட்டுகிறது. தனியார் பேருந்துகளை வச்சு இயக்கி வர நடத்தலாம். சரி, இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை கண்காணிப்பதற்கு துறையினுடைய அதிகாரிகளால் இயலாது, முடியாது. அவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செல்வதாக சொல்லிக்கொண்டு அவருடைய இந்த நடவடிக்கை என்பது பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய அவர் அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த
தற்காலிக ஓட்டுநர் வேண்டும் நடத்துனர் வேண்டும் என்று விளம்பர பலகைகளை வைப்பது என்பது அரசினுடைய இயலாமையை காட்டுகிறது. துறையினுடைய இயலாமை தமிழக அரசினுடைய இயலாமையை காட்டுகிறது. அதே போல் போராட்டத்தில் தங்களுடைய நியாயத்திற்காக போராடக்கூடிய தொழிலாளர்களை மிரட்டக்கூடிய வகையில் அரசினுடைய அமைச்சருடைய பேட்டிகளும் அவருடைய செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. அவர்கள் கோரிக்கை என்பது பொதுமக்களே சொல்லக்கூடியது. கோரிக்கை என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அவருடைய உழைப்பிற்கு ஊதியத்தை கேட்கின்றார்கள். அந்த ஊதிய உயர்வை வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு, எடப்பாடி அரசு, தவறிவிட்டது. உடனடியாக இனியாவது காலம் தாழ்த்தாமல் பொதுமக்கள் பாதிப்புக்கு ஏற்படாத வகையில் தொழிலாளர் சங்கங்களை அழைத்து அவர்களை அழைத்து பேசி அவர்களது சம்பள உயர்வுக்குண்டான 2.57% என்பது நியாயமான கோரிக்கை. அந்த நியாயமான கோரிக்கையை அவர்களுக்கு ஏற்று 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு என்பதை அளித்து அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும். அரசுடைய மெத்தன போக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறீங்க. போக்குவரத்துறை அமைச்சர் சொல்லும்போது இப்போ இது திடீர்னு ஏற்பட்டது கிடையாது. போக்குவரத்து துறையே வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. அப்பத்திலிருந்தே தான் இது நீடிச்சு வந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இப்போ இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல. அதாவது வந்து போக்குவரத்துறை என்பது சேவைத்துறை. எப்படி கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்றவையெல்லாம் பொதுமக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறை. ஒரு வசதி படைத்தவர்கள் என்பது இருசக்கர வாகனத்திலும் அது காரிலே சொந்தமாக பயணிப்பார்கள். அடித்தட்டு மக்கள் தான் பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்துமே வந்து அனைத்து வழித்தடங்களும் லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு வழித்தடங்களாக மாற்றுவது என்பது இல்லாத ஒன்று. எனவே பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய, கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சில பேருந்துகள் வருவாய்க்கு இழப்புக்கும் இடையே வித்தியாசம் வரும். அந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டியது அரசினுடைய கடமை. எப்படி மற்ற துறைகளுக்கு நிதிகளை வழங்குகின்றார்களோ அதே போல போக்குவரத்து துறைக்கும் வருவாய்க்கும் செலவினத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை அரசு முழுமையாக வழங்க வேண்டும். இன்னும் ஒரு கருத்தை தொழிலாளர்கள் சொல்கின்றார்கள். முதலமைச்சர் மற்ற துறைகளுக்கு வழங்குவதை விட எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் கூடுதலாக நிதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதற்கு நெடுஞ்சாலைத்துறையில் 1000 கோடி நிதிகளை வழங்கினால் 15% கமிஷன் பெற முடியும், 150 கோடி கமிஷனாக பெற முடியும். ஆனால் போக்குவரத்து துறைக்கு இதை வழங்கினால் எப்படி அதிலிருந்து நாம் பணம் செய்ய முடியும் என்ற அந்த நிலையை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று போக்குவரத்து துறைக்கு தேவையான நிதிகளை வழங்கவில்லை. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது போக்குவரத்து துறைக்கு என்னென்ன பற்றாக்குறை ஏற்பட்டதோ அதை அந்தந்த மாதத்திலேயே வழங்கி சரி செய்து அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாதவர்கள் அரசு நடத்தினார்கள். இன்று அம்மா வழியில் செயல்படக்கூடிய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற துரோக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு அத்தகைய நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் விரோத அரசாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளர் போராட்டம் நியாயமான போராட்டம். பொதுமக்களுக்கு ஒருபுறம் பாதிப்பு என்றாலும் கூட அவருடைய உரிமையை சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய உரிமையை கேட்டு பெறக்கூடிய நிலையில் இல்லை. காரணம், அரசினுடைய மெத்தனம், தமிழக அரசினுடைய மெத்தனம், முதலமைச்சருடைய மெத்தனமே இன்று தொழிலாளர்கள் போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுமக்கள் பாதிக்காத வகையில் உடனடியாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து, முதலமைச்சரை நேரடியாக அழைத்து பேசி அவர்களுக்கு உண்டான ஊதிய உயர்வை கொடுத்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நீங்களே அமைச்சராக நீடித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அமைச்சர் யார் என்பது இப்போது முக்கியமல்ல. பொதுமக்களுடைய அவருடைய அந்த அன்றாட வாழ்க்கையை பாதிக்காத வகையில், அவர்கள் பயணிக்கக்கூடிய வகையில், உடனடியாக தொழிலாளர்களும் அவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உண்டான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் விரும்புகின்ற ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் இடத்திலே சொன்னது, தொழிலாளர்கள் என்ன கோரிக்கையை சொல்கின்றார்களோ அவருடைய நியாயமான கோரிக்கையை செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை, நமது கடமை. அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் பல்வேறு காலகட்டங்களில் தேவையான நிதிகளை மாண்பு அம்மார்கள் வழங்கினார்கள். ஆனால் இன்று தமிழக அரசு போக்குவரத்துறைக்கு வழங்கக்கூடிய நிதிகள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அதனால்தான் இத்தகைய சூழல் ஏற்படுகிறது. எனவே உடனடியாக முதலமைச்சர் போக்குவரத்து துறைக்கு தேவையான நிதிகளை வழங்கி அந்த தொழிலாளருடைய கோரிக்கையினை ஏற்று நிறைவேற்ற வேண்டும். நிதிகளை ஒதுக்காமல் பயணச்சீட்டுடைய கணிசம் அந்த தொகையை வந்து டிக்கெட்டோட ரேட்டை வந்து கூட்ட போறோம் அப்படின்னு இப்ப ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. இன்னும் 10 வருடம் கழிச்சு வந்து கூட்டாதனால இப்போ வந்து ரீசெண்டா வந்து டிக்கெட்டோட ரேட் வந்து கூட்ட போறதா ஒரு தகவல். இல்லை, அது அரசினுடைய கொள்கை முடிவு. இதுவரை அதிகாரப்பூர்வமாக இது அது குறித்து எதுவும் வெளிவரவில்லை. வெளிவருகின்ற பொழுது அது குறித்து கருத்துக்கள் சொல்வது ஏற்புடையதாக இருக்கும். அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு டிப்போக்கள்லாம் வந்து அடமானம் வைக்கப்பட்டிருந்ததா வந்து பேசப்படுது. 5 வருடம் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. அதோட நீட்சி தான் இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாமே முழுமையான காரணம். அப்போ சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காது அப்படின்றதெல்லாம் பேச. அதாவது தன் மீது உள்ள தவறுகளை, தங்களுடைய இயலாமையை, தங்களால் செயல்பட முடியாததை இந்த துரோக அரசு மற்றவர்கள் மீது பழியை சுமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நீட் தேர்வாக இருக்கட்டும், கதிராமங்கலமாக இருக்கட்டும், நெடுவாசலாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நிலைகளில் தமிழக அரசினுடைய இயலாமை, எப்படி மத்திய அரசிலே, பிஜேபி அரசிலே தங்களுடைய தமிழகத்தினுடைய உரிமைகளை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ,
தங்கள் மீதுள்ள வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு போலியான மக்களிடத்திலே நம்பகத்தன்மையை இழந்த மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இயலாமையை இது காட்டுகிறது. மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும். கடந்த 2016 12வது உதவி ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 13வது உதவி ஒப்பந்தம் வந்து செயல்படுத்தியிருக்கோம். கடந்த 1.5 காலமாக இந்த இழுபறி நீட்டிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சிக்கலுக்கு என்ன காரணமாக இருக்கு? அரசினுடைய இயலாமை. உடனடியாக அந்த காலகட்டத்திலேயே தொழிற்சங்கங்களை அழைத்து ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் இத்தகைய ஒரு போராட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள், பொதுமக்களும் பாதித்திருக்க மாட்டார்கள். உள்ளபடியே நேற்று தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் விரும்பி இந்த போராட்டங்களை நடத்தவில்லை, பொதுமக்கள் பாதிக்கிறார்கள் என்பது எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் தான் இத்தகைய நிலைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் என்ற உறுதியை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உள்ளபடியே அவர்கள் நாம் கண்கலக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய உரிமை, உழைப்பிற்கு ஊதியத்தை கேட்பது அவருடைய உரிமை. அவரிடத்திலே உழைப்பை நாம் உறிஞ்சுகிறோம், உழைப்பை நாம் பெறுகிறோம். அந்த உழைப்பை பெறுவதற்குண்டான ஊதியத்தை வழங்க வேண்டியது அரசனுடைய கடமை. போக்குவரத்து களத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை வழங்குவது முதலமைச்சருடைய கடமை. அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. மாண்பு அம்மா அவர்கள் தெளிவாக அனைத்து மாதங்களுக்கும் சம்பளத்திற்கு உட்பட அனைத்து தேவைகளையும் நிதிகளை நிதித்துறை செயலகத்தில் சொல்லி ஒவ்வொரு மாதம் வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்று அது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, அரசு வழங்குவதில் தவறிவிட்டது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய கவனக்குறைவு, அரசினுடைய மெத்தனப்போக்கு, இதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. விரைவாக இன்றாவது விழித்து கொண்டு பொதுமக்கள் பாதிக்காத வகையில் முதலமைச்சர் உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஊதிய உயர்வை ஏற்று அவர்களுக்கு உண்டான குடும்பங்கள் வாழ்வதற்கும் தொழிலாளர் வாழ்வதற்கும் உண்டான நடவடிக்கைகளை முதலமைச்சர் விரைந்து எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார், திடீரென ஏற்பட்ட போராட்டம் என்று திடீரென ஏற்பட்டதில்லை, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்தியிருக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தம். 1.5 ஆண்டுகளும் காலம் தாழ்த்தியும் பேச்சுவார்த்தை முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், இந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றால் நாங்கள் போராட்ட நிலைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது திடீரென ஏற்பட்டதில்லை, அரசினுடைய மெத்தன போக்கால் ஏற்பட்டக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை. இது அரசு தான் இனியாவது விழித்து கொண்டு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை வேண்டும், தமிழகத்தினுடைய உரிமையை ஒருபோதும் இந்த முதலமைச்சர் காப்பாற்ற மாட்டார். அதேபோல தான் தொழிலாளர் நலனிலும் இந்த அரசு எப்படி மீனவர் நலனிலே அக்கறை இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது, புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றுவரை நிவாரணத் தொகையை வழங்க முடியாத ஒரு அரசாக இருக்கிறது, அதே போல தான் இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளர் நலனிலும் இந்த அரசு மெத்தனமாக ஒரு சுயநலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. அவர்களை மிரட்டும் தோணியில் செயல்படுவது என்பது ஒரு வருத்தத்துக்குரியது. அவருடைய நியாயமான கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும். அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒரு 2000 பேர் வந்து வேலையை பார்க்காம ஊதியம் வாங்குறாங்க, இதுவும் நஷ்டத்துக்கு காரணம் மற்ற சங்கங்கள் குற்றம் சாட்டாங்க. உண்மையா நீங்கள் துறை அமைச்சராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது உண்டா? இல்லை, நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய ஆசியோடு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படவில்லை. இப்பொழுது யாருக்கு யார் விருப்பப்படுகிறார்களோ அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டுங்க. இன்று நடப்பது ஒரு அரசே அல்ல, இது ஒரு அரசே அல்ல, இது ஒரு துரோக அரசு, மக்களுக்கு எதிரான அரசு, தமிழக மக்களுக்கு நன்மை செய்யாத அரசு, தமிழகத்தினுடைய உரிமையை காவு கொடுக்கின்ற அரசு, தொழிலாளர் நலனில் அக்கறை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு எடப்பாடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நிச்சயமாக இறுதியாக இடத்தில் எடுத்து சொல்வது, தமிழக முதலமைச்சர் இனியாவது விழித்து கொண்டு அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து அவர்கள் கேட்கின்ற ஊதிய ஒப்பந்தத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்தி 2.57% என்ற ஊதிய உயர்வை ஏற்படுத்தி கொடுத்து பொதுமக்களையும் தொழிலாளர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும். வருவாய்க்கும் இழப்புக்கும் இடையே ஏற்படுகின்ற பற்றாக்குறையை தமிழக அரசு வழங்கி போக்குவரத்து கழகத்தையும் போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டும். ஏற்கனவே வந்து எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டி டி வி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழலில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன, அதையெல்லாம் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக அதுவரை போராட்டத்தை இந்த அரசு முடிவு கொண்டு வரவிட்டால் நிச்சயமாக அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். இருக்கை என்பது நாங்கள் எதிர்பார்த்தது, முன்வரிசையில் அவர்களுக்கு இருக்கை கிடைக்கும் என ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தமிழக மக்களுடைய ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்த தலைவர் என்ற நிலையை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அண்ணன் தினகரன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த நிலையில் அவருக்கு முன்வரிசையில் இருக்கை இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் மாற்று இருக்கையை சொல்லியிருக்கின்றீர்கள்,
அது குறித்து இனி வருங்காலங்களில் மக்களை பொறுத்தவரை மென்மையானவர்கள், பாசமானவர்கள், பண்பானவர்கள். அதனால் தான் மாண்பு அம்மா அவர்களை வெற்றி பெற செய்து முதலமைச்சர் தொகுதியாக ஆர்கே நகர் தொகுதியை தாங்கள் எண்ணுகின்ற திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுதும் கூட தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி படைத்த தலைவர், தமிழகத்தின் உரிமைக்காக போராடக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த தலைவர் அண்ணன் டி டி வி தினகரன் தான் என்பதை முடிவு செய்து வாக்களித்திருக்கின்றார்கள். இதே கமலஹாசன் நடிகர் விசாலுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய துணை பொதுச்செயலர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அப்பொழுது கமலஹாசன் எங்கேயே சொன்னார், அவர் துறையை சார்ந்தவர், ஒரு நடிகர், நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார், தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். நடிகர் சங்கத்தில் அவர் போட்டியிட்ட பொழுது கமலஹாசன் ஆதரவை தெரிவித்தார். ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட பொழுது அவர் எங்கே சென்றார்? ஆர்கே நகர் தேர்தல் முடிந்து 10 நாட்கள் கழித்து தூங்கி எழுந்து வந்ததைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தங்களுடைய எப்படி முதலமைச்சருடைய இயலாமை இன்று போராட்டம் நடைபெறுகிறது, அதே போல சிலருக்கு அரசியலில் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். அந்த ஆசை மக்களிடத்திலே நேரடியாக சென்று களத்திற்கு சென்று களத்தில் மக்களை சந்தித்து வெற்றியை பெற வேண்டும். அதை விடுத்து அறையிலே அமர்ந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பு என்பது உங்களை போன்ற மீடியாக்கள் அதை செய்தியாக வெளியிடுவதால் தாங்கள் அதை ஒரு விளம்பரமாக தேடிக்கொள்கிறார்களே தவிர மக்கள் நலனை இதுவரை கமலஹாசன் என்ன செய்திருக்கிறார், மக்களுக்கு உண்டான போராட்டங்களை என்ன செய்திருக்கிறார்? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை சென்று சந்தித்தாரா, அல்லது நீட் தேர்வு பிரச்சனைக்கு களத்தில் இறங்கி போராடினாரா? எங்களுடைய துணை பொதுச் செயலாளர், மத்திய அரசு நீட் தேர்வுக்கு பாரமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற பொழுது திருச்சியிலே மாபெரும் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். ஆக மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை போராடி வெற்றி பெறுவதுதான் உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்து எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் மிக சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையான அதிமுக எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் தலைமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த மோட்டார் வாகன தடுப்பு சட்டத்தில் வந்து பல திருத்தங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பில் வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க தான். ஆனால் அதில் வரக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லைசன்ஸ் வந்து தனியார்கிட்ட முழுக்க முழுக்க தனியார் நிறுவனத்தை போகிற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் எல்லாமே தமிழக மாநிலத்துடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்பொழுதே மத்திய அரசு அந்த முயற்சிகளை எடுத்தது. என்னையும் உள்துறை செயலாளர் அவர்களையும் எங்களுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளையும் நேரடியாக டெல்லிக்கு சென்று அனைத்து மாநில அமைச்சர்களுடைய துறையினுடைய அதிகாரிகளுடைய கூட்டம் நடைபெற்றுள்ளது. தமிழகத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள், ஆணையிட்டிருந்தார்கள். அதன்படி தமிழகத்தினுடைய உரிமையை பாதிக்கக்கூடாது என்ற வகையில் எங்களுடைய கருத்துக்களை முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அம்மாவுடைய ஒப்புதலோடு எடுத்துச் சொல்லியிருந்தோம். இன்று இருக்கின்ற அரசு தமிழகத்தில் எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும், தமிழகத்தினுடைய உரிமையை எந்த உரிமை பாதிக்கப்பட்டாலும் இந்த அரசு எடப்பாடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். பெயரளவில் மட்டுமே இது அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது கூவத்தூர் அரசு, மாண்புமிகு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களும் கழகத்தினுடைய துணை பேச்சாளர் டி டி வி தினகரனும் உருவாக்கிய அரசு. அவர்களுக்கே துரோகத்தை செய்கின்றவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்களா? அவர்களால் ஒருபோதும் நன்மை செய்ய முடியாது. உங்கள் அணியை சேர்ந்தவங்க தொழிற்சங்கத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலையை ஈடுபடணும்னு சொல்கிறீங்களா இல்லை பணியை புறக்கணிக்கணும்னு சொல்கிறீங்களா? அதாவது பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது நிச்சயமாக, ஆனால் தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இது அரசினுடைய கையில் இருக்கிறது, முதலமைச்சருடைய கையில் இருக்கிறது. ஆக அவருடைய நியாயமான கோரிக்கைக்கு அரசு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும். தமிழக அரசிடம் போதுமான நிதி இருந்து போக்குவரத்து இருக்கல அப்படிங்கிறது, அதாவது சேவைத்துறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசு நிதி ஒதுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் செயல்பட்டால்தான் ஒரு அரசு உண்மையான அரசாக இருக்க வேண்டும், மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியும். மக்கள் நல்வாழ்வுத்துறை, கல்வித்துறை போன்ற துறைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது போல போக்குவரத்து துறைக்கும் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்குண்டான நிதிகளை அரசு வழங்க வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது முதலமைச்சர் தான், துறையினுடைய அமைச்சர்கள் தான், அதை செயல்படுத்த வேண்டும். முதலமைச்சருக்கே தமிழகத்தை கையாளக்கூடிய நிர்வாக திறமை இல்லை. முதலமைச்சர் ஒரு திறமை இல்லாத முதலமைச்சராக தன்னுடைய வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பொதுப்பணித்துறையிலும் நெடுஞ்சாலைத்துறையிலும் கமிஷன் பெறுவதற்காக இன்று முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த முதலமைச்சரை பொறுத்தவரை மக்கள் விரோத முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நான் இறுதியாக உங்களிடத்திலே உங்கள் மூலியமாக சொல்வது, முதலமைச்சர் இன்றே இப்பொழுதே உடனடியாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து அவருடைய நியாயமான கோரிக்கை, 3 ஆண்டுகளுக்கு 1 முறை ஊதிய ஒப்பந்தம்,
2.57% அந்த ஊதிய உயர்வினை வழங்கி இந்த தொழிலாளருடைய போராட்டத்திற்கு ஒரு இறுதி முடிவை எடுத்து அவருடைய நலன் காக்க வேண்டும், பொதுமக்கள் நலன் காக்க வேண்டும்.